பாரதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். நீச்சல் தடாகத்திலிருந்து 17 வயது சிறுமியின் சடலம் மீட்பு. நாட்டை விட்டு கோட்டபாய்க்கு சென்றது தொடர்பில் மாஹிந்த வெளியிட்ட தகவல். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்ற 208 விமானங்கள். தொடரும் நெருக்கடி நிலை. ஜனாதிபதியின் வீடு எரிக்கப்பட்ட சம்பவம். ரவூப் ஹாக்கிமிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை. நாடளாவிய ரீதியில் முட்டை விநியோகம் இடைநிறுத்தம் உடன் நடைமுறை. இரண்டு மாணவிகளை முத்தமிட்ட ஆசிரியருக்கு நேர்ந்த கதி. பல மடங்காக அதிகரிக்கும் நீர்க்கட்டணம். கோட்டபாயவின் இலங்கை வருகையில் திடீர் மாற்றம். பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. 2030 வரை ரணிலே அதிபர் பாலித ரங்கி பண்டார சூளுரை. ரணில் அமைக்கும் புதிய அரசாங்கம். பகிரப்படும் அமைச்சர்களின் பெயர் பட்டியல். அந்நிய செலாவணியை ஈட்டு ரணிலின் மற்றுமோர் அஸ்திரம். வகுக்கப்பட்ட மாற்று வியூகம். இனி தொடர்பான விரிவான செய்திகளோடு. மஸ்கிலியா போக்கா தோட்டத்தைச் சேர்ந்த 17 வயதான சிறுமி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காமகா காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நைபல வீதி உடுக்கம்பளை பகுதியில் உள்ள வீட்டுக்கு குறித்த சிறுமி தொழிலுக்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த வீட்டில் உள்ள நீச்சல் தடாகத்திலிருந்து சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக காமகா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக காமகா காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது. குறித்த சிறுமி பணியாற்றிய வீட்டின் உரிமையாளர் ஆளும் தரப்பின் சிரேஷ்ட அரசியல்வாதி ஒருவரின் உறவினர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நான் போகலாமா என கோட்டபாய ராஜபக்ஷ என்னை கேட்டிருந்தால் வேண்டாம் என்றே சொல்லியிருப்பேன் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நான் அரசியலில் தொடர்ந்து நீடிப்பேன். பொருத்தமான தருணத்திலேயே ஓய்வு பெறுவேன். அதுவரை நான் போக மாட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தலைவராக தொடர்ந்து நீடிப்பீர்களா என்ற கேள்விக்கு அதனை கட்சியே தீர்மானிக்க வேண்டும். அவர் இல்லாவிட்டாலும் நான் ஒரு சட்டத்தரணி என்றால் நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக பணிபுரிய முடியும். தவையென்றால் அதனை செய்ய தயார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியும் தனது சகோதரருமான கோட்டபாய ராஜபக்ஷ குறித்த கேள்விக்கு அவர் தான் செய்து முடித்திருக்க வேண்டிய விடயத்தை செய்து முடித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அரசியல்வாதி இல்லை என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து இந்தியாவில் உள்ள திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு ஏறக்குறைய 3 மாதங்களில் 208 விமானங்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்ள சென்றுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை எரிபொருளை பெறுவதற்காக 4 விமானங்கள் குறித்த விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடரும் விமான எரிபொருள் நெருக்கடி காரணமாக கடந்த மே மாதம் 27 தேதி முதல் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்பப்படுகின்றது. அங்கிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானங்கள் உட்பட 208 விமானங்கள் எரிபொருளை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீடு எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹாக்கிமிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தியுள்ளனர். ரவூப் ஹாக்கிமிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர். ரவூப் ஹாக்கிம் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீடு எரிக்கூட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் சகோதரி துலாஞ்சலி பிரேமதாச நேற்று முற்பகல் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்குகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் முட்டை விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் இதனை அறிவித்துள்ளது. முட்டைக்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டதன் பின்னர் இவ்வாறு முட்டை விநியோகம் இடைநிறுத்தப்படுகின்றது. முட்டைக்கு அரசாங்கம் நிர்ணயித்த அதிகபட்ச சில்லறை விலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் பாடசாலை ஆசிரியர் ஒருவரை திக்வெல்ல போலீசார் கைது செய்துள்ளனர்.
சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டவர் திக்வெல்ல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் இசை ஆசிரியர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை மேற்கொண்ட திக்வெல்ல போலீசார் சந்தேக நபரான ஆசிரியரை நேற்று பிற்பகல் கைது செய்துள்ளனர். மேலும் சந்தேகத்திற்குரிய ஆசிரியர் தாமே முத்தமிட்டதாக இரண்டு மாணவிகளும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர். எதிர்வரும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய வீடுகளின் நீர்க்கட்டணம் 70% அதிகரிக்கப்பட உள்ளதாக சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் குறைந்த வருமானம் பெறுவோரின் வீடுகள் மற்றும் அரசு பாடசாலைகளில் குடிநீர் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். வணிக இடங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான தண்ணீர் கட்டணம் உயர்த்தப்படும் அளவு தொடர்பில் தீர்மானம் அறிவிக்கப்படவில்லை. நீர் கட்டணத்தை உயர்த்தவும் அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை இது தொடர்பான ஆவணங்களை கடந்த வெள்ளிக்கிழமை பெற்றுக் கொண்டதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்சவின் இலங்கை வருகை அடுத்த மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என கொழும்பு அரசியல் மட்டங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது. அத்துடன் கோட்டபய ராஜபக்சே எதிர்வரும் 24ஆம் தேதி நாட்டுக்கு விஜயம் செய்யவுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகளில் உண்மையில்லை என கோட்டபாயவின் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவும் தெரிவித்துள்ளார். எதிர்வலை மெரிஹானில் அமைந்துள்ள முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்சவின் தனிப்பட்ட இல்லம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதுமே குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற காவல்துறை உத்தியோகத்தர்களுடனான கலந்துரையாடலின் போது இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டின் அதிபராக எதிர்வரும் 2030ஆம் ஆண்டு வரை ரணில் விக்ரமசிங்கவே பதவி வகிப்பார், அதில் எவ்வித மாற்றுக் கருத்தும் கிடையாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ராங்கி பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிரிகோத்தாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி சென்று உருவாக்கப்பட்ட எந்தவொரு அரசியல் கட்சியும் இதுவரை வெற்றி பெற்றதில்லை. அதேபோன்று எந்தவொரு அரசியல் தலைவரும் வெற்றியடைந்ததில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பில் பேசுவது பிரயோஜனமற்றது. ஏனைய கட்சிகளுக்கும் அதே நிலைமையை ஏற்படும். நாட்டில் பல்வேறு பௌத்த மகா சங்கங்கள் காணப்படுகின்ற போதிலும் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்கள் தொடர்பிலேயே அனைவரும் பேசுகின்றனர். அதேபோன்று தான் இலங்கையிலும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவை மாத்திரமே ஸ்திரமான கட்சிகளாக உள்ளமை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தனித்து செல்ல வேண்டிய தேவை கிடைக்காது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து பயணிக்க முடியும். அவ்வித பேதங்களுமின்றி அனைவரையும் அதிபருடன் இணைந்து பணியாற்றுமாறும் அழைப்பு விடுக்கின்றோம். இன மதம் மொழி பேதமின்றி அனைவருடனும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதே ரணில் விக்ரமசிங்கவின் நோக்கமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய அரசாங்கத்தை அமைக்க அதிபர் ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைய ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட கட்சிகள் இணங்கவில்லை என்பதால் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தேசிய அரசாங்கத்தில் இணைக்க விரும்பும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தேசிய அரசாங்கம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் நியமிக்கப்பட உள்ள குறித்த அமைச்சரவையில் உள்ளெடுக்கப்படுபவர்கள் என எதிர்பார்க்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் உத்தியோகபூர்வ மற்றும் பெயர் பட்டியல் பகிரப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பட்டியலின்படி பவித்ரா வணிகராட்சி, எஸ் எம் சந்திரசேன, சி பி ரத்நாயக்க, வஜிர அபேவர்த்தன, தாம்பிக பெரேரா, எஸ் பி திசா நாயக், ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த இரண்டு சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த பட்டியலில் அடங்குகின்றனர். சிறிய கட்சிகளைச் சேர்ந்த மனோகணேசன், ஏ எல் ஏ எம் அதாவுல்லா, ஜீவன் தொண்டுமான் ஆகியோரும் அமைச்சரவையில் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முகமாக நாட்டில் உள்ள அதிக சிலாவணியை கொண்டுவர ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தீவிரமான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றது. இதன்படி தற்பொழுது சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் விசா அனுமதி காலத்தை 270 நாட்கள் முதல் ஒரு வருட காலத்திற்கு நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதுவரை சுற்றுலா பயணிகளிடம் அறவிடப்படும் விசா கட்டணங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
இதற்காக 184 விசா அனுமதிக்காக அறவிடப்பட 245 அமெரிக்க டாலர்கள் 35 டாலர்கள் வரை குறைக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் ஓராண்டு நுழைவு சுற்றுலா விசாவிற்கான கட்டணம் 685 டாலரில் இருந்து 200 டாலராக பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று நோய் நிலைமை காரணமாக சீர்குலைந்துள்ள சுற்றுலாத்துறை மேம்படுத்தும் நோக்கில் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் என்ற வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவையில் தாக்கல் செய்த சிறப்பு அமைச்சரவை யோசனைக்கு அமைய இந்த விசா கட்டண குறைப்பை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் செயலகம் தெரிவித்துள்ளது.